ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கும் அவன் மனைவிக்கும் சண்டை. இவன் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டான். நேராக தன்னுடைய நண்பன் ஒருத்தனை தேடிட்டு போனான். அந்த நண்பன் எப்படின்னா எதுக்கும் அசரமாட்டான், எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பான். அவன்கிட்ட போய் இவன் யோசனை கேட்டான். அது சரி, நீ எப்படி எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிற, என்னால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு கேட்டான். என்ன நடந்தது சொல்லுன்னா, அவன் வீட்டில் எனக்கும் என் மனைவிக்கும் தகராறு, நிம்மதி இல்லை, அதுதான் இங்கே வந்தேன் உங்ககிட்ட யோசனை கேட்கலாமேனு அப்படின்னு விவரத்தை சொன்னான். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இவன் சொன்னான், இதை பாருப்பா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எனக்கு ரெண்டு மனைவிகள், ரெண்டு வீடு. ஒரு வீட்டில் சண்டை வந்துட்டுதுன்னா நேராக இன்னொரு வீட்டுக்கு வந்துடுவேன், இங்கே சண்டை வந்துட்டுதுன்னா நேராக அங்கே போயிடுவேன். ரெண்டு குடும்பம் இருக்கிறதுனால இப்படி ஒரு வசதி, இதுதான் என்னுடைய மகிழ்ச்சியின் ரகசியம் அப்படின்னானான். ஓ, அப்படியா விஷயம், இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், உன்னுடைய யோசனைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் திரும்பி வந்துட்டான். அங்கே எங்கே தேடினான், ஒரு வாரத்துக்குள்ளே இன்னொரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டான். இப்போ இவனுக்கு ரெண்டு வீடு ஆகிட்டுது. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, இவன் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தானே, இந்த செய்தி முதல் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு. போனான், அது கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிவிட்டு கதவை சாத்தி விட்டுது. இனிமேல் இந்த பக்கம் வராத, எனக்கு தெரியாமல் எப்படி நீ இன்னொரு கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி அடித்து வரட்டி விட்டுது. இவன் அதனால் என்ன பரவாயில்லன்னு நேராக ரெண்டாவது மனைவி வீட்டுக்கு போனான். அங்கே பார்த்து, நீ எனக்கு கல்யாணம் பண்ணுறது மட்டும் ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுவும் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி விட்டுது. இவன் வீதிக்கு வந்துட்டான், இங்கேயும் போக முடியல, அங்கேயும் போக முடியல. என்ன இது, அவன் சொல்லி கொடுத்த யோசனை ஒன்றும் சரியாக வரலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தான். வழியில் ஒரு பாழடைஞ்ச மண்டபம். சரி, இன்னைக்கு ராத்திரி இங்கேயே படுத்துருவோம், வேற எங்கேயும் போய் படுத்துவோம் முடியாது, அதான் ரெண்டு பேரும் விரட்டி விட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்தில் போய் ஒரு தூணில் ஓரமாக சாஞ்சி உட்காந்தான். அப்போ எதுத்தாப்புல இன்னொரு தூண் ஓரமாக யாரோ அசைகிறது மாதிரி தெரிஞ்சுது, லேசான இருட்டில். யாரப்பா அது அப்படின்னு கிட்ட போய் பார்க்குறான். அப்புறம் தான் தெரியுது, அவன் யார் தெரியுமா, இவனுக்கு யோசனை சொன்னால ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி. அவன் அங்கே படுத்து கிடக்கிறான். டேய், நீயா, நீ எப்படிறான் இங்கே வந்த அப்படின்னா, ரெண்டு வீட்லேயும் சண்டை வந்துட்டுது, அதுதான் இங்கே வந்தேன், படுத்து தூங்கலாமேன்னு அப்படின்னா, ரெண்டு வீடு இருக்கிறது சௌரியம்னு என்கிட்ட சொன்னியப்பா அப்படின்னா இவன். நான் அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டுன்னாவே, என்னடா காரணம்னு கேட்டான். அது வந்து வேற ஒன்றும் இல்லை, தினமும் ராத்திரியில் இந்த மண்டபத்தில் தனியாக படுக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்தது, எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டது, அதுக்காக தான் உங்ககிட்ட அப்படி ஒரு யோசனை சொன்னேன். இப்போ நீ வந்ததுனால நான் எனக்கு துணை கிடச்சிட்டுது, இப்போ நம்ம ரெண்டு பேரும் துணையாக இங்கே படுத்துக்கலாம், நீ அந்த தூணில் சாஞ்சிக்கோ, நான் இந்த தூணில் சாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துவங்க ஆரம்பிச்சிட்டானோ. அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து முடிவுகள் எடுக்கிற விஷயத்தில் இந்த ஆள் மாதிரி தான் பல பேர் நடந்துகிறோம் அப்படிங்கிறார். அதாவது உலக புகழ்பெற்ற மனோதத்துவ மேதை எம் ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர். அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கிறதுலேருந்து கல்யாணம் பண்ணுறது, வீடு கட்டுறது வரைக்கும் அடுத்தவங்க பேச்சை கேட்டு வீணாக போகிறவங்க தான் அதிகம். அறிவுரை கேட்கறதுல தப்பு இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி சரியாக சிந்திச்சு பார்க்கறதில்ல, அதுதான் தப்பு. சில பேர் வந்து அறிவுரை சொல்கிறதுலேயே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஏன் சார், ரெண்டு சம்சாரத்தோட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமானு கேட்டாராம் ஒருத்தர். அது எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார், ஏன்னா எனக்கு மூணு சம்சாரம் அப்படின்னாராம் அவர். இந்த உலகத்துல உண்மையாவே வேதாந்தம் பேசுறவங்களும் உண்டு, உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருந்துகிட்டு வெளியில வேதாந்தம் பேசுறவங்களும் உண்டு. ஒரு ஆள் இருந்தார், அவரு ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மகா கஞ்சன், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார், எச்சில் கையன்னா ஈர கையை கூட உதரமாட்டார், அப்படிப்பட்ட மனுஷன். அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்துக்கிட்டு இருந்தார். வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பார், அப்புறம் போயிடுவார். அந்த முனிவர் வர்றப்போலாம் இந்த ஆள் எழுந்திரிச்சு ஓடி போய் அவரை வரவேற்பான். ரொம்ப பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். காயமே இது போய், வெறும் காற்றடைத்த பையம்மா, தர்மம் தலை காக்கும்மா, பணம் என்ன சார் பணம், இன்னைக்கு ஒருத்தங்க கையில் இருக்கும், நாளைக்கு ஒருத்தங்க கையில் இருக்கும், எல்லாம் மாயம், எனக்கு தான் இன்னமும் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு நேரம் வரலேம்மா. அந்த முனிவரும் இந்த ஆள் இப்படி சொல்கிறத கேட்ட உடனே, ஏப்பா அப்படி சொல்கிற, இப்போ கூட நீ சரின்னு சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து இதிலிருந்து விடுபடுற ஞானத்தை போதிக்கிறேன் பார். உடனே அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஐயோ சாமி, இப்போ அது எப்படிங்க முடியும், பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுங்க, அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு கடமையை முடிச்சுட்டா நீங்கள் சொல்கிறபடி செஞ்சு விடலாம்மா. சரின்னு முனிவர் போயிடுவார். அடுத்த வருஷம் வருவார், இவன் வழக்கம் போல் வேதாந்தம் பேசுவான். சரி, தீட்சை கொடுக்குறேன் வா அம்பார், பேரம்பேத்தியை பார்க்கணும், கோர்ட்டில் கேஸ் ஒன்று இருக்குது, அது முடியணும் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் சொல்லுவான், ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் அந்த ஊருக்கு முனிவர் வந்தார். இவன் கடைக்கும் வந்தார்.
அப்புறம் அங்கே கல்லாவில் நம்ம ஆள் இல்லை, அவன் புள்ள தான் உட்காந்துருக்கிறான். அப்பாவை போலவே பிள்ளையும் எழுந்திரிச்சு ஓடியாந்து முனிவரை வரவேற்றான். அப்பா எங்கேன்னு விசாரித்தார் முனிவர். ஐயோ, அதை ஏன் கேட்குறீங்க சாமி? உங்ககிட்ட தீட்சை வாங்கி இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார், அது நிறைவேறாமலே போய் சேர்ந்துட்டார். போன மாதம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னார், அவ்வளவுதான் போட்டுன்னு போயிட்டார் அப்படின்னு புலம்புனான் பையன். இதை கேட்டதும் முனிவர் சிரிச்சாரான். அவன் எங்கடா போவான், உன் அப்பா எங்கேயும் போகல, இதோ வாழை ஆட்டிக்கிட்டு உன் காலடியிலே இருந்துகிட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நாயை சுட்டி காட்டினாரான். என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்கான் பையன். உடனே முனிவர் அந்த நாயோட தலையில் ஒரு தட்டு தட்டி பேசுகிறா அப்படின்னாரான். உடனே அந்த நாய் வந்து வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டு தான், காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பைய அப்படின்னு தான். முனிவர் சொன்னார், அடே இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, நீ விரும்புனா சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன், அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன், வர்றியா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த நாய் சொல்லித்தான், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, நான் உண்ணாமல் தின்னாமல் ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன், என் பிள்ளைங்க அதோட பெருமை தெரியாமல் ராத்திரி நேரம்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க, அதனால் இப்படி நாயாக பிறந்து ராத்திரி பகலாக சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துக்கிட்டு கிடக்கிறேன், இப்போ எப்படி சாமி வர முடியும் அப்படின்னு கேட்டுதான். அறியாமையிலேயே சுகம் கண்டு இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் தசாவதானி திருக்குறள் பேர் ஆமையா. அவர் கேட்குறது நியாயம் தானே, இந்த காலத்து பையன் ஒருத்தன் அப்பாக்கிட்ட சொன்னான், அப்பா இன்றைக்கி நான் ஒரு ரூபா மிச்சப்படுத்தி விட்டேன் அப்படின்னு. நானும் அப்படியா என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்கார் அப்பா. டவுன் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடியாந்தேன், ஒரு ரூபா மிச்சம்தானே அப்படின்றான். அட பாவி, ஒரு ஆட்டோ பின்னாடி ஓடியாந்துருந்தா 10 ரூபா மிச்சமாயிருக்குமே, வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னாரான் அந்த அப்பா. கணவன் மனைவி அன்பாக இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும், அதுதான் ஒரு நல்ல குடும்பம். இன்றைக்கி பல குடும்பங்களில் அர்த்தமில்லாத சண்டைகள் தான் அதிகம். கிராமப்புறங்களில் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், வேலை வெட்டி இல்லாமல் சும்மாவே இருந்தான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம், மனைவி வந்து சேர்ந்தா, சும்மாவே உட்காந்துருக்கிறியே ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ட்டுருக்கா. அதுக்கு தான் யோசனை பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு அருமையான ஐடியா அப்படின்னானா. என்ன அது சொல்லு அப்படின்ட்டுருக்கா. ஆகும் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க போகிறேன்ட்டுருக்கான், அதை வாங்கி என்ன பண்ண போகிறேன்னா, அந்த குட்டி வளரும் பெருசாகும், அதுக்கப்புறம் அது நிறைய குட்டி போடும் அப்படின்ட்டுருக்கான். சரி அப்புறம் அப்புறம் என்ன, அதையெல்லாம் சந்தையில் கொண்டுட்டு போய் விற்றுவிட்டு அந்த காசுக்கு ஒரு எருவு மாடு வாங்கலாம். சரி அது எதுக்கு, எருவு மாடு நிறைய பால் கொடுக்கும், அதை கொண்டுட்டு போய் பால் பண்ணையில் கொடுப்பேன் அல்லது நானே விற்றுருவேன், கை நிறைய காசு கிடைக்கும், அதுக்கப்புறம் ஒரு பசுமாடு வாங்குவேன், பாலையும் விற்கலாம், நாமளும் காஃபி போட்டு சாப்பிட்லாம் இப்படிலாம் சொல்லியிருக்கான். அப்போ அந்த பொண்ணு சொல்லித்தான், அடுத்த தெருவில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் பால் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ட்டுருக்கான் அந்த பொண்ணு. இந்த இடத்துல கணவனுக்கு கோவம் வந்துட்டுது, அது எப்படி உங்கள் அம்மா வீட்டுக்கு எதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் முடியாதுன்ட்ருக்கான். இந்த இடத்துல சண்டை ஆரம்பமாயிட்டுது. கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு பேரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடுமையான சண்டை நடக்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் காதில் வாங்கினான், அவன் ஓடியாந்தான். அவனுக்கு தெரியும் வாங்காத மாட்டுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது அவனுக்கு புரியும். அவன் ஓடி வந்து சொன்னான், ஏண்டா உன்னோட பசுமாட்டை ஒழுங்காக கட்டி போடப்படாதான்ருக்கான். என்னடா சொல்கிறேன்னா, இவன் உன் மாடு என் தோட்டத்தில் வந்து மேய்ஞ்சிட்டுது, பயிரெலாம் நாசமாயிட்டுது, 10,000 ரூபா அளவுக்கு சேதம், அதை வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன், குடுறா 10,000 நானான். இவன் அரண்டு போயிட்டான். அப்புறம் சொன்னாட்டே, நான் இன்னும் மாடே வாங்கலையே, அதுக்குள்ளே அது வந்து எப்படா உன் தோட்டத்தில் மேயும், என்னடா உளறேன்ருக்கான். நீ தாண்டா இப்போ உளறிக்கிட்டு இருக்க, மாடே வாங்கலை, அதுக்குள்ளே எப்படா வந்து உன்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு பால் கொடுத்து அனுப்ப முடியும் அப்படின்னு அவன் கேட்டானான். நம்மளுக்கு இப்போ தான் புத்தி வந்துதான், அர்த்தமே இல்லாத சண்டை போட்டுக்கிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டானான். இது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிற ஒரு கதை. சண்டையில் தான் அர்த்தம் இல்லையே தவிர கதையில் அர்த்தம் உண்டு. அதாவது இல்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இல்லறத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் தன்னுடைய மனைவியை பற்றி மாமனார்கிட்ட புகார் சொன்னானா, மாமா உங்கள் பொண்ணு அர்த்தமில்லாத சண்டை போடுறா, எதுக்கு எடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுகிறா அப்படின்ட்டுருக்கான். நீ எப்படி மாப்பிள்ளை அதை சமாளிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். அவள் எடுத்தெறியறது என் மேலே படாமல் ஒதுங்கி நின்றுக்கிறேன் அப்படின்னு நானா. இவன் ஒரு ஆள் வேகமாக நடந்து போய்கிட்டு இருந்தான். அவன் வேகமாக நடக்கிறதுக்கு காரணம் வெயில் காலம், காலில் செருப்பு இல்லை, மணல் பாதை அதுதான் வேகம். காலில் செருப்பும் இல்லாமல் கையில் குடையும் இல்லாமல் அந்த ஆள் வெயிலில் நடந்து போய்கிட்டுருக்கிறான். அந்த சமயத்தில் இன்னொருத்தன் குதிரை மேலே ஏறி அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் காலில் செருப்பும் இருந்தது, கையில் குடையும் இருந்தது.
நடந்து போய்கிட்டு இருந்தவன் அந்த குதிரை ஆசாமியை பார்த்து கேட்டான், ஐயா நீங்களும் குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த செருப்பு என்னத்துக்கு, அதை எனக்கு கொடுத்து உதவலாமே அப்படின்னா. குதிரை மேலே உட்காந்துருந்தவன் யோசனை பண்ணி பார்த்தான், இவன் சொல்கிறது நியாயம்தானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய செருப்பை கழட்டி அந்த வழிப்போக்கனுக்கு கொடுத்துட்டான். ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லி இவன் அதை வாங்கி காலில் மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் இவன் ஆரம்பித்தான், ஐயா நீங்கள் வந்து குதிரையில் போகிறதுனால போக வேண்டிய இடத்துக்கு வேகமாக போய் சேர்ந்துருவீங்க, அதனால் உங்கள் கையில் அந்த குடை என்னத்துக்கு, நான் நடந்து போயிட்டுருக்குறவன் ரொம்ப நேரம் நடக்க வேண்டியிருக்கும் இந்த வெயிலில், அதனால் அந்த குடையையும் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னா. குதிரை வீரன் யோசனை பண்ணி பார்த்தான், இதுவும் நியாயம்தானே அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. உடனே இறக்கப்பட்டு தன் காலில் இருந்த செருப்பை கொடுத்தது மாதிரியே தன் கையில் இருந்த குடையையும் இவங்கிட்ட கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவன் நிம்மதியாக புறப்பட்டான். இப்போ மறுபடியும் கை தட்டி அவனை நிறுத்தினான் கீழே நின்றுட்டு இருந்தவன். என்னப்பா ஏன் என்னை நிறுத்தினேன், என்ன ஏதாவது வேணுமா உனக்கு அப்படின்னா குதிரையில் இருந்தவன். இவன் மெதுவாக வாயை திறந்து அந்த குதிரையையும் என்கிட்ட கொடுத்துருங்களேன்னா. அந்த குதிரை வீரன் இப்போ ஒரு கணம் யோசனை பண்ணி பார்த்தான். உடனே என்ன பண்ணான் தெரியுமா, தன்கிட்ட இருந்த குதிரை சவுக்கை எடுத்தான். குதிரை சவுக்கால் அந்த ஆளை வாங்குவாங்கன்னு வீசி தள்ளிவிட்டான். இவ்வளவு சவுக்கடியும் வாங்கிக்கிட்டு இந்த ஆள் என்ன பண்ணான் தெரியுமா, சிரிக்கிறான். அடி வாங்கிக்கிட்டு யாராவது சிரிப்பாங்களா, குதிரை வீரனுக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா அது ஏன் இப்படி அடி வாங்கிட்டு இப்படி சிரிக்கிறியே அப்படின்னு கேட்டான். இப்போ அந்த வழிபோக்கன் சொல்கிறான், ஐயா நான் இப்படி சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்கு, இப்படி குதிரை கேட்டு உங்ககிட்ட அடி வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, என் உயிர் உள்ள வரைக்கும் மனசில் ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். செருப்பையும் குடையையும் கேட்ட உடனே கொடுத்தவன் குதிரையையும் கேட்டிருந்தா கொடுத்துருப்பானோ அப்படிங்கிற பேராசையில் ஏங்கிக்கிட்டே இருந்திருப்பேன். இப்போ உங்ககிட்ட அடி வாங்கின பிறகு என்னுடைய அந்த சந்தேகம் தீர்ந்து போச்சு. என்னுடைய ஆசைக்கு எல்லை எது அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சுட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டானான். ஆசைக்கும் எல்லை உண்டு அப்படிங்கிறத விளக்கறதுக்காக வாரியார் சுவாமிகள் சொல்கிற கதை இது. இந்த காலத்துலேயும் ஒருத்தன் அது மாதிரி குடை செருப்போட குதிரையில் போய்கிட்டு இருந்தான். எதிரில் நடந்து வந்தவன் ஐயா உங்கள் குடையை எனக்கு கொடுங்களேன்னு கேட்டான். உடனே அவன் குதிரையிலேருந்து கீழே குதிச்சு அவனை சாட்டையால் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொருத்தர் அந்த வழியாக வந்தவர் இதை பார்த்தார். ஏன்பா அவன் கேட்டான், உன்னால் முடியலன்னா இல்லைன்னு சொல்லிட வேண்டியது தானே, அதுக்காக ஏன் இப்படி அவனை போட்டு அடிக்கிறேன்னு கேட்டார். உங்களுக்கு விவரம் புரியாது சார், காலம் ரொம்ப கெட்டு போச்சு, கேட்டதை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த குதிரையே என்னோடது, அவன் திருடிக்கிட்டு போகிறான் அப்படின்னு என் பேரில் புகார் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் சார் அப்படின்னா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னு கேட்டார் அவர். ஏற்கனவே அது மாதிரி ஒருத்தன் பேரில் புகார் கொடுத்துட்டு தான் இந்த குதிரையை நான் தள்ளிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். ஒரு திருடன் ஒரு வீட்டில் போய் திருடணும்னு திட்டம் போட்டான், இருட்டினதும் போய் திருடணும், ஆனால் ராத்திரி ஆனால் வாசல் கதவை சாத்தி உள்பக்கம் தாழ்பால் போட்டுருவாங்களே, என்ன பண்ணுறது எப்படி வீட்டுக்குள்ளே போகிறது, இவன் யோசனை பண்ண ஒரு முடிவுக்கு வந்தான். சரி பகல் நேரத்திலே யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவோம், அங்கே போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்குவோம், இருட்டுற வரைக்கும் பேசாமல் இருப்போம், ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் நைஸாக போய் பீரோவை திறந்து இருக்கிறது பூரா எடுத்துக்கிட்டு ஓடியாந்துடலாம் அப்படின்னு திட்டம் போட்டான். அதே மாதிரி ஒரு நாள் மத்தியானத்துக்கு மேலே அந்த வீட்டுக்காரன் இங்கேயே வெளியில் புறப்பட்டு போனான். வீட்டுக்கார அம்மா அடுப்பங்கரையில் என்னமோ சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க, திருடம் பார்த்தான், இதுதான் சமயம்னு அந்த வீட்டுக்குள்ளே மெதுவாக நுழைஞ்சிட்டான். எங்கே ஒழியலாம்னு பார்த்தான், வலது பக்கம் ஒரு ரூம் இருந்தது, அங்கே போனான், அங்கே ஒரு படுக்கை அறை, அங்கே ஒரு பெரிய கட்டில் இருந்தது, அதுக்கு அடியில் போய் பதுங்கிட்டான். இருட்டினதை நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசாமல் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கிறான். ரொம்ப நேரம் கழித்து வெளியில் போயிருந்த வீட்டுக்காரன் திரும்பி வந்தான், சாப்பிட்டான், லைட்டை நிறுத்தி விட்டு படுத்துட்டான். அந்த அம்மாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து படுத்துட்டாங்க. நடு ராத்திரி விடிவிளக்கு லேசாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, வீட்டுக்காரன் லேசாக கண்ணை முடித்தான். கட்டிலுக்கு நேராக எதிரில் ஒரு கண்ணாடி, அதில் பார்க்குறான் கட்டிலுக்கு கீழே ஒரு திருடன் ஒளிஞ்சிருக்கிறது தெரிஞ்சு போச்சு. உடனே அவன் திருடன் திருடன்னு சத்தம் போடல, யோசனை பண்ணான், மேஜையில் இருக்கிற கத்தி எடுத்து கையில் வச்சுக்குவோமா அப்படின்னு யோசனை பண்ணான். இந்த சந்தர்ப்பத்தில் கத்தியை உபயோகப்படுத்துறதை விட புத்தியை உபயோகப்படுத்துறது தான் சாமர்த்தியம் அப்படின்னு நினச்சான். உடனே அது பிரகாரம் செயல்பட ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணான் தெரியுமா, எதையும் வெளியில் காட்டிக்காமல் ரொம்ப சர்வசாதாரணமாக தன்னுடைய மனைவிக்கிட்ட பேச ஆரம்பித்தான். மனைவியும் புத்திசாலி, அதனால் அவங்களுக்கு தெரியும், அவங்களும் வீட்டுக்காரர் கேட்ட கேள்விக்கு பொருத்தமாக பதில் சொல்ல ஆரம்பித்தாங்க. இவன் கேட்டான், இந்த பாரு
நமக்கு வந்து குழந்தை பிறந்தா அதுக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்னா. அதெல்லாம் முடியாது. ஆம்பளை பிள்ளையா இருந்தால் ஏகாம்பரம், பொம்பளை பிள்ளையா இருந்தால் பங்கஜவல்லி, இதுதான் அவங்க மாமனார் மாமியார் பேர், அதான் வைக்கணும் அப்படின்னாங்க அந்த அம்மா. அதெல்லாம் முடியாது, நான் முடிவு பண்ணிவிட்டேன் கிருஷ்ணமூர்த்தின்னு கத்தினா அவன். இல்லை ஏகாம்பரம் பங்கஜவல்லின்றது இந்த அம்மா. வாதம் முத்தி போச்சு. கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தின்னா அவன், ஏகாம்பரம் பங்கஜவல்லி ஏகாம்பரம் பங்கஜவல்லின்னு இவங்க கத்துறாங்க. ஒரே சத்தமாக போச்சு. இதை கேட்டதும் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க எடுத்த வீட்டில் இருந்தவங்களாம் எழுந்திரிச்சு ஓடி வந்து இவங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தட தடன்னு. இவன் சாவகாசமாக எழுந்திரிச்சு போய் கதவை திறந்தான். என்னங்க இந்த ராத்திரி வேலையில் எங்களையெல்லாம் ஏன் கூப்பிட்டீங்க, யாருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. கேட்டது யாருன்னா பக்கத்து வீட்டு கிருஷ்ணமூர்த்தி, எழுத்த வீட்டு ஏகாம்பரம் பங்கஜவல்லி எல்லாரும். அடனே உங்களை கூப்பிடலீங்க, குழந்தைக்கு பேர் வைக்கிறது சம்பந்தமா எங்களுக்குள்ள சண்டை வந்துட்டுது, அதுதான் விஷயம். வேணும்னா இதை கட்டிலுக்கு அடியில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறானே ஒருத்தன், அவனை கூட கேட்டு பாருங்க, அவன் தான் இதுக்கு சாட்சி அப்படிங்கிறான் அந்த ஆள். உடனே எல்லாரும் விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு திருடனை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிட்டாங்களாம். நெருக்கடியான நேரங்களில் பதறாம புத்திசாலித்தனமா செயல்படணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதை. புத்திசாலித்தனமா செயல்படுற ஒரு குடும்ப தலைவி இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, எல்லாரும் ராத்திரியான வீட்டை உள்பக்கமா போட்டு விட்டு தானே படுப்பாங்க. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை வெளிப்பக்கமா ஒரு பூட்டு போட்டு பூட்டி விடுவாங்க. எழுத்த வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி தினமும் இப்படி பூட்டி விட சொல்றது பழக்கம். ஏங்க அப்படி செய்யறீங்க, திருடன் சுலபமா உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, சுலபமா வெளியில போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்னாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, இவருக்கு அந்த பழக்கம் உண்டு அப்படின்னு தன்னுடைய வீட்டுக்காரரை காட்டினாங்க. பக்கத்து வீடுகள் பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய வீட்டை பூட்டி வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. பத்திரிகையில வர்ற செய்திகளை கூட நகைச்சுவை சொல்றது உண்டு. அதாவது அதை நேரடியா சொன்னா வானொலியில அனுமதிக்க மாட்டாங்க சில விஷயங்களை, அது சின்னாருக்கு கௌரவ குறைச்சல். அது வேடிக்கை கலந்து நகைச்சுவோடு சொல்லும் பொழுது அதை அனுமதிச்சிருவாங்க. அப்ப அந்த விசாரணை கமிஷன் அது நிறைய நடந்துகிட்டு இருந்தது. டெல்லியில இருந்து அமலாக்க பிரிவு அதிகாரிகள்லாம் வராங்க போறாங்கன்னு பத்திரிகையில அமர்க்கலப்பட்ட இடம். அந்த நேரம் வந்து நான் ஒரு ரேடியோவில் ஒரு செய்தியை தயார் பண்றோம். அப்ப என்ன பண்ணேன்னா இது மாதிரி அந்த பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டே ஒரு செய்தி சொன்னோம், இன்று ஒரு தகவல் சொல்லி. என்னன்னா ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஆள், அவன் திடீர்னு வந்து கோடீஸ்வரன் ஆயிட்டான். நேற்று வரைக்கும் சாதாரணமா இருந்தா இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயிட்டான். டெல்லியில இருந்து ரெண்டு அதிகாரிகள் வராங்க, எப்படி அவன் பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அவனை கூப்பிட்டு ரெண்டு அதிகாரிகளும், எப்படிடா பணம் சேர்த்த, நான் ஒன்னும் தப்பான வழியில பணம் சேர்க்கல சார், நான் வந்து பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆயிட்டேன். ஏய் பந்தயம் கட்டியே எப்படிடா பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னா, நீங்க நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணக்காரன், தப்பான வழியில சேரல சார். பந்தயம் கட்டி எப்படிடா கோடீஸ்வரன் ஆன அப்படின்னா, நாங்க நம்ப முடியாதுன்னு இருக்கான் விசாரிக்க வந்தவன். அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டட்டோமான்னு இருக்கான் விசாரிக்க வந்தவன்டைய. என்னடா பந்தயம் அப்படின்னா, ஒண்ணுமில்ல சார், இது என் கண்ணு, இது என் பல்லு, என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன், எவ்வளவு பந்தயம். விசாரிக்க வந்தவன் 100 ரூபாய் எடுத்து வச்சான் இதை ப்ரூவ் பண்றான்னு. அப்படியே கண்ணை எடுத்துட்டான், அது பலிங்கு கண்ணு, ஏற்கனவே ஒரு கண்ணு பலிங்கு கண்ணு வச்சுனா எடுத்து கடிச்சு விட்டான். இது விசாரிக்க வந்தாலும் 100 ரூபாய் விட்டு நிக்கிறான், எப்படி பணம் சேர்த்தான்னு வந்தவன். உடனே இன்னொருத்தான், ஏ இவன்ட்ட என்னடா பேச்சு கொடுக்காரா, நம்ம பணம் தான் அங்கே போயிட்டு இருக்கு, உனக்கு விசாரிக்க தெரியல, போடா நான் விசாரிக்கிறேன்னு அடுத்த வந்தான். அது நீ ஒழுங்கா சொல்றேன், எப்படா பணம் சேர்த்தேன் சார், நீங்க கொஞ்சம் புத்திசாலியா தெரியுது அவரை விட, நீங்களாவது நம்புங்க சார், பந்தயம் கட்டிதான் பணம் சேர்த்தேன், நான் நம்ப முடியாது அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்டுட்டுமா அப்படின்னு இருக்கான். வேண்டாம், அவனை ஏமாத்தி விட்டேன் என்னால, வேண்டான்றான். இல்ல சார், அவருக்கு ஏமாந்தது பொய் கண்ணு, பலிங்கு கண்ணுன்னு தெரியாது, ஏமாந்துட்டார். இப்போ உங்ககிட்ட பந்தயம் கட்டது நெஜம் கண்ணு, இந்த பக்கம் பலிங்கு கண்ணு கிடையாது, நெஜம் கண்ணு, இதை பல்லால கடிக்கிறேன் அப்படின்னா அவன் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சான். இவன் அப்படியே பல்செட்டை கேட்டான் தனியா, அப்படியே கேட்டு கடிச்சு விட்டான், அதையும் விட்டுட்டான். இவன் உடனே ரெண்டு பேரும், ஏ இவன்ட்ட பேச பேச நம்ம பணம் தான் அவன்கிட்ட போயிட்டு இருக்கு, இவன் எப்படி பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்லியில இருந்து வந்திருக்கான், இவன் மேற்கொண்டு பேசாத, பேச பேச பந்தயம் கட்டுவான், திரும்பி போறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட்டு சரியா இருக்கா பாடுறான்றான், அவன் கரெக்டா எண்ணி பார்த்து கரெக்டா இருக்கப்பா, மேற்கொண்டு பேசாத அவன்கிட்ட, நம்ம போயிடுவோம், போய் நம்ம அதிகாரிகிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லி போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை போயிட்டாங்க. போய் டெல்லியில பெரிய அதிகாரிகிட்ட போய், சார் அவன்கிட்ட வந்து விசாரிச்சு பார்த்தோம் சார், தமிழ்நாட்டில் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான், எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டான் சார் அப்படின்னு அவருக்கு கோபம் வந்துட்டுது. இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, இதுக்காகவாடா நீங்க இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க உங்களை மாதிரி ஜூனியர் ஆபீசர்ஸ் நம்ம ஆபீஸ்ல இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு அப்படின்னா, 30 பேர் இருக்கும் சார், 30 பேருக்கு அனுபவம் பத்தாது, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படி ஒருத்தரை விசாரிக்கிறதுன்னு. 30 பேரும் ஒரு ரூம்ல வந்து உட்காருங்க, ஒரு ஆள் போய் அந்த ஆள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே கூப்பிட்டுட்டு வா, வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேசாதீங்க, பந்தயம் கட்டுவான், மெதுவாக கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னா ஒரு ஆள் வந்து ஸ்பெஷலாக கூப்பிட்டு போட்டான். இது மாதிரி மேடையில் நிறுத்தி விட்டு அவர் தலைமை அதிகாரி 30 ஜூனியர் அதிகாரிகள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறார். இவனை பார்த்து, ஏய்
ஒழுங்கா சொல்லு எப்படி பணம் சேர்த்த, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னை அப்ரூவர் ஆக்கிடுவேன் அல்லது தண்டனையை குறைப்பேன், அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட உண்டு, ஒழுங்கா சொல்லு அப்படிங்கிறார். அவங்க சார் நீங்க இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, நீங்களாவது நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேங்கிறான். அங்கேயும் இங்கேயே வந்து இப்படி சாதிக்கிறேன், உன்னை நம்ப முடியாதரா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டுட்டுமா நானா அவர்கிட்ட போய் வானண்டா என்னால ஏமாத்தி விட்டேன். இல்ல சார், அவங்க ஏமாந்தது என் உடம்ப பத்தின ரகசியம், என் கண்ணு பலிங்கு கண்ணுன்னு தெரியாது, நான் பல்சட்டு கட்டியிருந்தது தெரியாது, ஏமாந்துட்டாங்க. இப்ப நான் உங்ககிட்ட கட்டுற பந்தயம் உங்க உடம்ப பத்தின ரகசியம். என் உடம்புல என்னடா ரகசியம், முதுகுல உங்க முதுகுல ஒரு அகலத்துக்கு கருப்பா ஒரு மச்சம் இருக்கு, உண்டா இல்லையானா? இல்லேன்னு தெரியும் அவருக்கு. இல்லடாண்ணா நேத்து வரைக்கும் இல்ல சார், இப்ப இருக்குது மச்சம் அப்படின்னு உடனே 100 ரூபாய் எடுத்து வச்சார் அவர் தலைமை அதிகாரி. ஒரு 100 ரூபாய் வச்சு சட்டையை கட்டி காட்டுறாரு, மச்சம் இல்லை, இவன் தோத்துட்டான் இங்கிருந்து போனவன். உடனே 200 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு தோழர்களே இப்படிதான் ஒருத்தரை விசாரிக்கணும், என்கிட்ட இவன் ஏமாந்துட்டான் பாருங்க, துருவி துருவி விசாரிக்கிறதுன்னு சொல்றாங்களே இதுதான் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. அப்போ இவன் மெதுவாக ஆரம்பிச்சானா, சார் இந்த பந்தயத்தில் உங்களுக்கு 200 ரூபா லாபம், ஆனால் இதே பந்தயத்தில் எனக்கு 2900 ரூபா லாபம் சார் அப்படின்றான். ஏ என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியாம இந்த 30 பேர்கிட்டையும் தனித்தனியாக ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன். ஏ 30 பேர்கிட்டையும் என்னடா பந்தயம் கட்டினேன்? ஒன்றும் இல்லை சார், உங்கள் எல்லாரும் முன்னாடியும் உங்கள் மேல் அதிகாரியே சட்டையை கேட்ட வைக்கிறேன், உங்களுக்கு பந்தயம் கட்டினேன் போயிட்டு தான் பூரா எனக்கு 2900 ரூபா லாபம். அவர் பார்த்தாரு அதிர்ச்சி ஆகிட்டார் தலைமை சார் நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு போய் சாரை கொண்டு போய் மரியாதையாக பக்கத்து ரூமில் விட்டாங்க. இனிமேல் அவர்கிட்ட யாரும் பேசாதீங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தோழர்களே இவர் பேச ஆரம்பித்தார். தோழர்களே இனிமேல் யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போகாதீங்க, நீங்கள் யாராவது போகிறதுனா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இப்படி எத்தனையோ பிரதேசம் இருக்குது போயிட்டு வாங்க, தமிழ்நாட்டு மட்டும் போகாதீங்க, ஏன்னா அங்கே போனால் நம்ம பணத்துக்கு ஆபத்து வந்துடுது அப்படின்னு சொன்னாருன்னு இதை இந்த கதையை ரேடியோவில் சொன்னேன். இந்த கதையை உண்மை சம்பவமாக சொன்னால் அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை என்னன்னா அது ஒரு கதை மாதிரி உண்டு பண்ணி இப்படி சொன்னதும் இதில் என்ன என்னுடைய விசேஷம்னா, இந்த ஸ்கிரிப்டை வாங்கிட்டு வர சொல்லி மந்திரியினுடைய பிஏ வந்தார். ஒரு மந்திரி அப்போ இருந்தவர், அவர் பிஏ அடிக்கடி வருவார். வந்து இந்த போன நேற்று முந்தா நாள் ரேடியோவில் சொன்ன அந்த இன்னொரு தகவல் காப்பி ஒன்று வாங்கிட்டு வா அப்படி இப்படின்னு கூப்பிடுவார். மேடையில் பேசுறது எங்களுக்கு தேவை, உபயோகப்படும்னு கேட்பார். அவர் இந்த நிகழ்ச்சி வந்தப்போ உடனே அன்னைக்கு வந்துட்டார் அந்த பிஏ. இன்னைக்கு காலையில் சொன்னீங்களே சார் மந்திரி கேட்கிறாரு மேடையில பேசுறதுக்கு அப்படின்னு. நான் அப்பதான் ஆச்சரியப்பட்டேன், பாருங்க இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை அவரே கேட்கிறார், சொல்லப்பட்டதே அவரை பத்தி தான் தெரியாம அவரே எப்படி சொல்ல, அதுதான் சிரிப்புக்கு உள்ள மரியாதைங்கிறது. அது யாரை பத்தி சொல்றோமோ அவருக்கு தெரியாம கூட சொல்லலாம். அதை அப்படி இது உண்மையில நடந்த சம்பவம். அந்த வந்து அந்த அமைச்சர் இப்ப இல்ல, உயிரோட எல்லாம் இருந்து வாங்கிட்டு இருந்தேன்.